டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கோவையில் மனிதநேய மக்கள் கட்சியினர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்து நமது செய்தியாளர் மாரியப்பனிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். மாரியப்பன், போராட்டக்காரர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க? நிச்சயமாக, அதாவது டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில கோவையிலும் தொடர்ந்து வந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா தினமும் வந்து ஒவ்வொரு கட்சியாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக பார்த்தோம்னா இன்றைக்கு சரியாக பார்த்தோம்னா ரயில் நிலைய காவல் நிலையத்திலிருந்து மனிதநேய மக்கள் கட்சியினர் சேர்ந்த 50 பேர் வந்து ரயில் நிலையத்தை நோக்கி மறியல் போராட்டம் நடத்துவதற்காக வந்தனர். ஏற்கனவே வந்து போலீஸர் வந்து தடுப்புகளை அமைச்சு வச்சு ரெடியா இருந்த நிலையில மனிதநேய மக்கள் கட்சி சேர்ந்த 50 பேர் வந்து நேரடியாக வந்து ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு உள்ளே நிலையம் ஏறினார். இதனால் வந்து அங்க போலீசாருக்கும் மனிதநேய மக்கள் கட்சியினருக்கும் இடையே வந்து தள்ளுமொழி ஏற்பட்டது. இவரோட கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்று பார்த்தோமானால், டெல்லியில் போராடும் விவசாய சட்டங்களுக்கு, அதாவது ஏற்கனவே விவசாய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பதும், விவசாயிகளுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று இவர்கள் முக்கியமாக கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் பார்த்தோம்னா 8 வழிச்சாலையில் கைப்பற்றப்பட்டுள்ள அந்த நிலங்களை வந்து திரும்ப அதே விவசாயிகளுக்கு தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த 50 மேற்பட்ட வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். போலீசார் தடுப்புகளை மீறி உள்ளே நுழைய முயன்றவர்களை வந்து போலீசார் தடுத்து நிறுத்தியவர்கள் மட்டுமல்லாம இதனால் இவருக்கு இரு தரப்பினருக்குமே தள்ளுமொழி ஏற்பட்டது. இவர்களை வந்து ஜவஹர் உள்ள அந்த இதில் வந்து மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில பொருளாளர் ஜவஹர்லா உட்பட 50 மேற்பட்டவரை வந்து போலீசார் கைது செய்து மண்டபத்தில் அழைத்துள்ளனர். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கோவையில் ரயில் நிலையம் முற்றுகை, அதைத் தொடர்ந்து கைது செய்யப்படக்கூடிய காட்சிகளையும் பதிவு செய்தமைக்கு நன்றி மாரியப்பன். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகை, டாக் டிவி, எஸ்இபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.